ஹாய் யூஎஸ், வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட். நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுகிறேங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் 30 சென்ட், 1.5 ஏக்கருக்கு அதிகமாக இருக்கிற ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோமுங்க. அதுவும் தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குது. தார் ரோடு பேஸ்லேருந்து அப்படியே டைரெக்டாக நம்ம காட்டுக்குள்ளே போய்க்கலாம். பூமி நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. எந்த இது மாறாமல் அங்கேயும் இங்கே எழுதிருக்காமல் பூமி நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஏக்கர் 30 சென்ட் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோமுங்க. இந்த தென்னந்தோப்புக்கு தனி போர் இருக்குது, தனி சர்வீஸ் இருக்குது. போர் சர்வீஸ் இருக்கிறங்காட்டி 1.5 ஏக்கருக்கு போர் சர்வீஸும் காட்டி உங்களுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா போரில் எடுத்துவிட்டால் எல்லா பக்கம் பாஞ்சிக்கும். நல்ல காப்பு இருக்கிற மரங்கள் தான், எதுலேயுமே காப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்ல காப்பு இருக்கிற நாட்டு தென்னை மரம்ங்க. ஒரு 20-22-25 வயசு மரங்கள் தான் எல்லாமே. எல்லாத்துலேயுமே ஒன்று சொன்ன மாதிரி காப்பு நல்லா இருக்குது. காப்பு பார்த்துக்குங்க, வீடியோவில் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. காப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்ல காப்பு. அளவு பட்ஜெட்டில் நம்ம வாங்கலாம், பட்ஜெட் ரேட்டில் நம்மளுக்கு கிடைக்குது. ஆறுவழிச்சாலை கேள்விப்பட்டிருப்பீங்க. திண்டுக்கல்லிருந்து மைசூர் சாம்ராஜ் நகரம் போகிற ஆறுவழிச்சாலை ப்ராஜெக்ட் வந்து பொள்ளாச்சி உடுமலை ஏரியா பழனி ஏரியாலலாம் வந்து நல்லபடியாக நடந்துகிட்ருக்குது. இது பொள்ளாச்சிலேருந்து இந்த லேண்டுக்கு வரணுன்னா ஒரு 1/2 ஹவரில் வந்துடலாம். உங்களுக்கு எப்படின்னா ஆறுவழிச்சாலை ப்ராஜெக்ட், ஆறுவழிச்சாலை மேலே வந்து பார்த்திங்கன்னா 6-வே லைன் மேலே ஏக்கர் கோடிக்கணக்கில் போயிட்டுருக்கு. ஒரு ஏக்கரே வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ஆறுவழிச்சாலையிலேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் தள்ளித்தான் இந்த லேண்ட் இருக்குது. ஆறுவழிச்சாலேருந்து 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த லேண்டை ரீச் பண்ணிடலாம். ஆறுவழிச்சாலைக்கும் நம்ம லேண்டுக்கும் கரெக்டாக 2 கிலோமீட்டர் தான். கோயம்புத்தூர் பைபாஸை கோயம்புத்தூரில் பிடிச்சிங்கன்னா நேராக பைபாஸ்லேயே வந்து லெஃப்ட் எடுத்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்தால் சரி இந்த லேண்டுக்கு நம்ம வந்துடலாமுங்க. அந்த மாதிரி தான் இந்த பூமி நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது. போர் சர்வீஸ் சொல்லியாச்சு. கிணறுல இந்த லேண்டுக்கு வந்து போர் இருக்குது, தனி போர். அதுவுமே செப்பரேட் போர், செப்பரேட் ஃப்ரீ ஈபியோடையே வந்துடுது. ஸோ அதனால் தண்ணி பிரச்சனை வந்து உங்களுக்கு இல்லை, இங்கே தண்ணி ப்ராப்ளம் வராது. காப்பு வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கிறேன். காப்பு பார்த்துக்கு, நல்ல காப்பு, நாட்டு தென்னை மரம் தான். தப்பு இல்லைங்க, ஒரு அளவான பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு வந்து ஆறுவழிச்சாலை பக்கத்துலேயே கிடைக்குது பார்த்தீங்களா. என்ன ரேட்டு லேண்ட் ஓனர் கோட் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 30 சென்டும் சேர்த்து 60 லட்சம் ரூபா ஃபைனலாக கேட்குறாரு. ஏக்கருக்கு 60 லட்சம் கிடையாதுங்க, மொத்தமாகவே 60 லட்சம் தான். 1 ஏக்கர் 60 சென்டும் சேர்ந்து 1 ஏக்கர் 60 சென்ட், தனி போர், ஃப்ரீ சர்வீஸு, ரோடு பேஸு, ஆறுவழிச்சாலைக்கு பக்கம் எல்லா ப்ளஸுமே இருக்குது நம்மக்கிட்ட. அனைத்தும் சேர்ந்து 60 லட்சம் ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக கேட்குறாரு. மொத்தமாக தான் சொல்கிறேன், ஒன்று 1 ஏக்கருக்கு பேர் ஏக்கரான்னு கேட்க வேணாம். 1 ஏக்கர் 30 சென்ட்டுக்குமே அந்த ரேட்டு தான். டோட்டல் ரேட்டே நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. ஒரு 60 லட்சம் ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற தயாராக இருந்தால் இந்த லேண்டை நம்ம வாங்கலாம். 60க்கு முன்னப்பின கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்து தரலாம். நேரில் வாங்க, இது இருந்தாலும் பேசிக்கலாங்களேன்.